வணக்கம். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக சுமதி சுரேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பகல் ஒரு மணி வரை 14 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் மீனவர்கள் பாதுகாப்புடன் செல்லுமாறு அறிவுறுத்தல். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்காசி மாவட்டத்திற்கு அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கரையோர மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியதோடு அவசர எண்களையும் அறிவித்தது மாவட்ட நிர்வாகம். தென்காசி அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் 65 பயணிகளுடன் சிக்கிய அரசு பேருந்து. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பயணிகளை மீட்ட தீயணைப்பு வீரர்கள். சென்னையில் தொடரும் நாய்க்கிடி சம்பவம். புளியந்தோப்பு பகுதியில் 6 வயது சிறுவனை கடித்து குதறிய வளர்ப்பு நாய். பழனி முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. இந்திய தேர்தலை எதிர்மறை கோணத்தில் காட்டுவதா? மேற்கத்திய ஊடகங்களுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 54,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,795 ரூபாய்க்கு விற்பனை. சிங்கப்பூரின் 4வது பிரதமராக லாரன்ஸ் வாங் பொறுப்பேற்றார். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜலசந்தி கடற்பகுதியில் அத்துமீறி பறந்த சீன விமானங்களால் பதற்றம். 7 கடற்கரை கப்பல்களையும் கண்டறிந்ததாக தைவான் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ மீது துப்பாக்கிச்சூடு. பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கண்டனம். தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக நியூ கலிடோனியாவில் நடந்த கலவரத்தில் 3 பேர் உயிரிழப்பு. போராட்டம் வன்முறையாக மாறியதால் அவசர நிலை பிரகடனத்தை அமல்படுத்தியது பிரான்ஸ் அரசு. ஓய்வு குறித்து மனம் திறந்த விராட் கோலி. ரசிகர்கள் அதிர்ச்சி. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் 66வது லீக் ஆட்டம். ஹைதராபாத் குஜராத் அணிகள் இன்று மோதல். இந்திய கால்பந்து கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வு அறிவிப்பு. ஜூன் 6ஆம் தேதி குவைட் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தகுதி சுற்றுப் போட்டியுடன் ஓய்வு பெறுகிறார்.